கல்வாரி நாயகன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலும் நமது தாய் அன்னை மரியாளின் அரவணைப்பினாலும் சூசை தந்தையின் நேர்மையினாலும் நான் இன்று புதுப்பிறப்பு அடைவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இது தவக்காலத்தின் சிந்தனையாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இன்று தவக்காலத்தின் 25வது நாள். இன்று நாம் கடைபிடித்து நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டிய வழிமுறையாவது மூட நம்பிக்கை எனும் பாவம். மூட நம்பிக்கை ஒரு பாவமாகத்தான் அமைகின்றது. மாறாக ஒரு மூட நம்பிக்கை இருக்கின்றது என்றால் அந்த மூட நம்பிக்கையை நாம் அடித்தளமாக கொண்டு நமது வாழ்வில் எதையாவது ஒன்று கற்று வச்சிட்ருப்போம். இல்லை ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏதாவது இல்லை வேப்ப மரத்துக்கடியில் போய் மதியானம் என்ன பேய் வரும், அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகின்றன. பயத்தினால் நீங்கள் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகின்றீர்கள். ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வெளியே ஒரு ஷர்ட்லேருந்து பித்தான் விழுந்து கிடந்ததுன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி என்றால் அந்த பட்டன் கீழே கிடந்ததுன்னா வந்து பணம் கிடைக்குங்கிற ஒரு ஆசையை தூண்டுகிறது இந்த பாவம். ஆக மூட நம்பிக்கை என்பது முற்றிலும் பாவமாகவே அமைகின்றது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்த்து நாம் அந்த மூட நம்பிக்கைகள் அனைத்திலும் இருந்தும் வெளியேறி நாம் போலி இறைவாக்கினர்கள், போலியான மறைபரப்பு பணியாளர்கள் மற்றும் போலியான தெய்வங்கள் எல்லாத்திலிருந்தும் நாம் இன்னைக்கு விடுபட வேண்டும் என்பதை நமக்கு இந்த தலைப்பு முழுமையாக எடுத்துரைக்கின்றது. நாம் ஒரு சிறிய ஜபத்தை வந்து ஏறெடுப்போம். அந்த ஏறெடுத்து முடித்துவிட்டு நாம் நமது காரியங்களை தொடர்வோம். ஆண்டவரே, நீரே எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்றீர். நீரே என் கடவுள். உமையன்றி எனக்கு வேறு எதுவும் கிடையாது. உமது படைப்பு எனக்கு ஒரு பொருளாகவும் எனது வாழ்வின் அடித்தளமாகவும் விளங்குகின்றது. ஆனால் நீரே அவற்றை படைத்தவர். உமது ஆவியின் ஞானத்தை எனக்கு அருளும். ஆமென். நாம் ஆண்டவரே, அவர் தான் நம்மை படைத்தார், அவர் தான் எல்லாத்தையுமே படைத்தார். அப்படி என்றால் நாம் அவருக்கு தான் கடமைப்பட்டிருக்க வேண்டும். அவரைத்தான் நாம் முற்றிலுமாக அணுகி செல்ல வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதோ ஒன்றுன்னு சொல்லி நாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லி கீழே வீட்டுக்கு வெளியே 1 ரூபா கடந்தால் லக்கி அந்த மாதிரி ஏதாவது நினச்சிட்டு இருக்கோன்னா அப்போ வந்து நீங்கள் ஆண்டவரின் நியமங்களுக்கு எதிராக மாறுகின்றீர்கள், எதிராக உங்களது மனம் மாறுகின்றது. ஆக நீங்கள் மூட நம்பிக்கைகளில் நீங்கள் மூழ்கி போய் உங்களது மனம் ஆண்டவரை அல்லாமல் வேறு எதற்கோ போய் நீங்கள் உங்களது வாழ்வை மாற்றிக்கொள்கின்றீர்கள். அது பாவமாக அமைகின்றது. நாம் இப்பொழுது விவிலிய வசனங்களுக்காக பயணிக்க காத்திருக்கின்றோம். பைபிள் எடுத்து கையில் வச்சுக்கோங்க ப்ளீஸ். அண்ட் முதலாவதாக எரேமியா இரவாகின்ற நூலிலிருந்து அதிகாரம் 10:2. ஆனால் ஆண்டவரே உண்மையான கடவுள், அவரே வாழும் கடவுள், என்றும் ஆளும் அரசர். அவர் வெஞ்சினம் கண்டு நிலம் நடுங்கும், அவர் கடுங்கோபத்தை வேற்றினத்தார் தாங்கிக் கொள்ளார். இந்த இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் ஒருவரே உண்மையான கடவுள், அவரே வாழும் கடவுள், என்றும் ஆளும் அரசர். அவரது வெஞ்சினம், அதாவது வெஞ்சினம்னா வந்து தாங்க இயலாத என்னடா அப்படி பண்ணுறானுங்க வெஞ்சினம், அந்த வெஞ்சினம் கண்டு நிலமும் அனைத்தும் அதிர்ந்து போகும். அவருடைய கடுங்கோபத்தை வேற்றினத்தார் தாங்க மாட்டார். இல்லையா, நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏதாவது ஒரு கோபம் எப்பவுமே அடையுங்கிற பொழுது அது நமக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் வேற வீட்டிலிருந்து வர்றவங்க திடீர்னு நம்ம அம்மா அப்பா கோபமாக இருக்கிறத பார்க்குற பொழுது அவங்களுக்கு வேற மாதிரி தோணும். அதுபோலத்தான் நமது ஆண்டவரின் கோபத்தை வேற்றினத்தார் தாங்க மாட்டார். ஏன்னா அது வித்தியாசமாக இருக்கும் அவங்களுக்கு. நாம் நம்மளை என்னதான் வந்து ஒரு நொடி பொழுது நம்ம மேல் கோபம் கொண்டாலும் அவரது பேர் இரக்கத்தினால் நம்மை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்கின்றார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆக அந்த ஒரு நொடியை கூட பிற இனத்தாரால் தாங்க இயலாது. நாம் நமது ஆண்டவருக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அவருக்கு கோபம் வர வச்சா நாம் அவ்வளோதான். ஸோ விடுதலை பயண நூல்லாம் நீங்கள் அந்த இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்ததாக இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11:2-4. எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பழியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே.
அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். நாம இந்த இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வருத்தம் கொள்கின்றார். ஆண்டவர் அவர்களை என்னடா கொடுமைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களே அப்படின்னு சொல்லி அவர்களது அருள் குரலை கேட்டு அவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களுக்கு வருந்தி அவர்கள் அனைவரையும் அழைத்து வருகின்றார். ஆனால் அவ்வளவுக்கு அவ்வளவு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவரை ஆண்டவரை விட்டு பிரிந்து போனார்கள் என்பதை நாம் விடுதலை பயண நூலெல்லாம் வாசிக்கிறத பார்க்குறோம். என்னடா இவன் என்ன சட்டத்திட்டமாக போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரிந்து சென்று அவர்களுக்கு வேண்டிய மாதிரி சிலைகளை செய்தார்கள், என்னென்னவோ செய்தார்கள், எல்லாத்தையும் செய்தார்கள். இல்லை பிற கடவுளை இல்லாத ஒரு இதுக்கு கூட வந்து பலியிட்டார்கள், தூபம் காட்டினார்கள். இவ்வாறாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கு மனவேதனைப்படுகின்றார். ஆனாலும் கூட ஆண்டவர் அவரது இரக்கத்தை இங்கு வெளிப்படுத்துகின்றார், சொல்லுகின்றாரு, எப்ராயிமுக்கு நடைப்பயிற்று வைத்தது நானே. இல்லை நமது தாயும் தந்தையும் நமது ஆண்டவர் என்று சொல்கின்றோம், நமக்கு நடை யார் பயிற்று வைப்பார்கள்? நமது தந்தை நமக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு தந்தையானவர் நடை பயிற்று வைப்பார், கைகளை பிடித்து நடை பயிற்று வைப்பார். அப்படி என்றால் நடை பயிற்று விட்டது நானே என்றால் நமக்கு நடை பயிற்று விட்டது நம் ஆண்டவர். அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, கையில் குழந்தைகளை எப்பொழுதும் கையில் தூக்கி கொண்டு ஏந்தி கொண்டே இருப்பது தாயானவர். இல்லை அப்படி என்றால் நமது ஆண்டவர் நமக்கு தாயாக இருக்கின்றார், நமக்கு மருத்துவராக இருக்கின்றார், நமக்கு நண்பனாக இருக்கின்றார். நாம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது நமக்கு உடல் பிரச்சனையோ உள்ள பிரச்சனையோ நமக்கு வந்து தாய்கிட்டோ தந்தைகிட்ட பேசினாலும் கூட அவ்வளவா இதாகாது. ஆனால் நண்பன்கிட்டயோ மருத்துவர்கிட்டயோ பேசுகிற போது நமக்கு அனைத்தும் குணமாகிவிடும். அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அத்தனையுமாக இருக்கின்றார். அவர் நமது மீது பரிவு கொள்கின்றார். அதாவது பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து பரிவு கொண்டு நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அன்பினால் நாம் அனைவரையும் கட்டி, அன்பினால் கட்டினார்னா என்ன, அன்பினால் ஏற்படக்கூடிய கட்டளைகளை நமக்கு கொடுத்து அந்த கட்டளைகளுக்குள் நம்மை ஒன்றாக இணைத்து நம்மை ஒரு தூய சமூகமாக ஆண்டவர் பார்த்தார், வைத்திருந்தார். நம்ம மேலே ஒரு பாரமான இதெல்லாம் போடலை. அவர் என்ன சொன்னார், அன்பு வைத்திருங்கள், இதெல்லாம் நடக்காது, தட்ஸ் ஆல். பாரமான நீ இதெல்லாம் செய்யணும், நீ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாட்டை வந்து பலி எடுக்கணும், நீ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஆட்டுக்கடையை வந்து இது பண்ணணும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. இல்லை பெரிய சுமைகளை அவர் எப்பொழுதும் நமது மீது சுமத்தியது கிடையாது. அவர் சொன்னது ஒரே ஒரு கட்டளை, அன்பை கடைபிடித்து வாழுங்கள் என்று. ஆனால் அதையும் நாம் செய்யலை. தன் பக்கம் சாய்ந்து நமது பக்கம் சாய்ந்து அவர் உணவு ஊட்டினேன்கிறார். தாய் தான் உணவு ஊட்டுவார்கள். அப்போ தாய் மாதிரி நமக்கு உணவையும் ஊட்டி விடுகின்றார். எனது பக்கம் சாய்ந்து, அப்போ நான் எங்கெங்கெல்லாம் போறனோ எனது பக்கம் சாய்ந்து எனக்கு உணவு ஊட்டுகின்ற எனது ஆண்டவரை நான் விட்டு விட்டு நான் வேற எதையாவது தேடி போகின்றேன், வேற ஏதாவது மூட நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், வேற ஏதாவது தெய்வங்களை நாடி போகின்றேன் என்றால் நான் வந்து எவ்வளவு சாபத்துக்குரியவனாக மாறுவேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இல்லை அடுத்ததாக திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 14 இறைவசனம் 8-15. லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டு கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து கால் ஊற்று நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூடாரத்தினர் கண்டு லிக்கவோனிய மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயுசு என்றும், அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மக என்றும் அழைத்தார்கள்.
நகருக்கு எதிரேயுள்ள சேயுசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினர். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேல் உடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இந்த இறைவார்த்தையில் பாருங்கள், பர்னபாவும் பவுலும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு தலைப்பில் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இறை பரப்பை செய்து கொண்டிருப்பார்கள். அப்போது வந்து ஒருத்தர் வந்து கால் விளங்காமல் கிடப்பார், அவற்றை குணமடையக்கூடிய நம்பிக்கை இருக்கின்றது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார், அவரது நம்பிக்கை அங்கு நிறைவாக இருக்கின்றது, மூட நம்பிக்கை இல்லை, உண்மையின் மீது கொண்ட நம்பிக்கை சரியாக இருக்கின்றது என்பதை உணர்கின்றார் பவுல். அப்போது சொல்கின்றார், அனைவருக்கும் முன்பாக எந்தவித பயமும் இல்லாமல் நீ எழுந்து நடம், இல்லை காலூன்றி நில்லப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் எழுந்து நிற்கின்றார். இதை பார்க்கின்ற மக்கள் என்ன சொல்கின்றார்கள், கடவுள் உருவெடுத்து தெய்வங்கள் உருவெடுத்து மனிதர் உருவில் இங்கே வந்து விட்டாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்ம பார்த்தோன்னா எங்கே போலி இறைவாக்கினர்கள், போலி பாஸ்டர்ஸ், இல்லை இப்போ இன்டர்நெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபூ அப்படின்னே ஒரு 10 கூட்டம் உழும், இல்லை அந்த மாதிரியான மக்களை, அந்த மாதிரியானவர்களைத்தான் நமக்கு காட்டுது. உடனே டிவியில் யூ இப்படி ஃபூன்ட்டான்ப்பா, கையை காட்டினா அப்படியே 10 பேர்ப்பா அப்படியே தொப்பு 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 தொப்புன்னு விழுந்துட்டாங்கப்பா, உடனே நம்ம அவர்கிட்ட போகணும். இதெல்லாம் தான் மூட நம்பிக்கை. இல்லை அவர் மனிதராகவே இருக்கட்டும், ஆனால் இவ்வாறு போகக்கூடாது என்பதை இந்த இறைவசனம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இப்போது அடுத்தது பார்த்தோன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்களாம், அவர்களுக்கு பலியிடுறதுக்கு அந்த அர்ச்சகர்கள் அந்த பலியிடுறதுக்கு பூமாலைகளையும் காளைகளை பலியிடுறதுக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணுறாங்க, தங்களது மேலாடைகளை கிழித்து கொண்டு மக்கள் கூட்டத்தினருடைய ஓடி, ஏண்டா அப்படி செய்கிறீங்க, கடவுள் ஒருவருக்கே உண்மையாக இருங்கள், நீங்கள் இவ்வாறு செய்யக்கூடாது, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் கடலில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள், தேவையில்லாத ஒன்னொன்னையும் மனிதர்களை பொருட்களை எதையுமே வந்து கடவுளாக பார்க்காதீர்கள், நாங்களும் உங்களைப் போல மனிதர்கள்தான் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார்கள். இந்த வார்த்தைகளை இந்த காலத்தில் உள்ள எந்த பாஸ்டராவது, எந்த நற்செய்தி பரப்பும் பணியாளராவது ஏதாவது அதிசயங்கள் செய்ய முடிந்தால் அவர்கள் இந்த வார்த்தைகளைத்தான் சொல்ல வேண்டும். மாறாக அவர்கள் அவ்வாறு செய்வதில்லை, மக்களை திசை திருப்பி மக்களை சாத்தானின் பக்கம் இழுத்து கொண்டு சென்று அவர்களுக்கு வேண்டிய பணத்தையும் பொருளையும் வாங்கி கொள்கின்றார்கள். நானே கடவுள் என்கின்ற ஒரு வார்த்தை மட்டும் அவர்களது வாயிலிருந்து வருவதில்லை, மாறாக பலருடைய வாயிலிருந்து நானே கடவுளுங்கிற வார்த்தை வந்துடுது. இல்லைன்னா சொல்ல முடியாது, நான் கடவுள்கிட்டருந்து மறுபிறவி அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் தெரியுறாங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அதனால நாம் தான் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நமக்கு சாப்பாடு வேணும்னா நம்ம தான் சாப்பிடணும் இல்லையா? அதனால நாம் நமது ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்து நம்மை இந்த இறைவசனங்களின் மூலமாக நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 4:1-5, தூய ஆவியார் தெளிவாய் கூறுகிறபடி இறுதி காலத்தில் சிலர் ஏமாற்றும் ஆவிகளுக்கும் பேய்களின் போதனைகளுக்கும் செவி சாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகி போவர். அழகிக்கு உரியவர் என்னும் குறிப்பிட்ட மனச்சான்று உடைய பொய்யர்களின் வெளி வேடத்தால் கவரப்படுவர். அந்த பொய்யர்கள் திருமணத்தை தடை செய்கிறார்கள், சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்கின்றார்கள். ஆனால் உண்மையை அறிந்த விசுவாசிகள் நன்றி உணர்வுடன் பெற்று உண்பதற்கே அந்த உணவுகளை கடவுள் படைத்தார். கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே, நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் விளக்க வேண்டியதில்லை, ஏனெனில் கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டும் அதை தூயதாக்கும். இந்த இறைவசனங்கள் நமக்கு செருப்படி கொடுக்கக்கூடிய ஒரு வசனங்களாகவே இருக்கின்றன. ஃபஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா வந்து
தூயாவியர் தெளிவாய் கூறுகின்றபடி இறுதி காலத்துல வந்து ஏமாற்றும் ஆவிகளுக்கும் பேய்களின் போதனைகளுக்கும் செவிசாய்த்து இப்ப உள்ள பாஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் ஒரு சில பேரு சிஸ்டர்ஸ் அண்ட் நிறைய பேரு இந்த மாதிரி சாத்தானின் போதனைகளுக்கு உள்ளாகி அந்த போதனைகளை கேட்டுக்கிட்டு அதன்படி மக்களை விலக்கி கொண்டு போகின்றார்கள், ஆண்டவரை விட்டு விலக்கி செல்கின்றார்கள். பிற சபையார்கள், பிற மதத்தார்கள் இவர்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இல்ல உண்மைகள் தெரிந்திருந்தும் அந்த உண்மையிலிருந்து அவர்கள் விலகி செல்கின்றார்கள் என்பது அங்கு வேதனைக்குரிய விஷயம். அதை நாம சரியா கவனித்து நமது வாழ்வை மாற்றியமைக்க வேண்டும். அடுத்தது இரண்டாவது கூறியது, அழகிக்கு உரியவர் என்றும் குறிப்பிட்ட மனச்சான்று உடைய பொய்யர்கள் வெளிவேடத்தால் கவரப்படுகின்றார்கள். வெளிவேடத்தால் நம்ம பார்க்கிறோம் இன்டர்நெட்ல, இல்ல அதேதான் அந்த ஆளை தான் எடுத்துப்போம். ஏன்னா மோஸ்ட்லி அவரை தான் வந்து நிறைய பெரிய லெவலில் போட்டுட்டு இருப்பான். இல்லை கையை காட்டினோன்னே இங்கிட்ட ஒரு 100 பேர், அங்கிட்ட ஒரு 100 பேர் விழுவான். அந்த ஒரு இதை நாம் எடுத்துக்கலாம். அப்போ நான் கை காட்டினா உடனே மக்கள் விழுகின்றார்கள், பாரு தூய் ஆவி இறங்கி வந்து விட்டதுன்னு, நாக்கை கடிச்சிட்டு பேய் மாதிரி நின்றுட்டு இருக்கிறது. அப்போ வெளி வேடமாக, வெளி வேஷமாக, வெளி வேஷம் போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆண்டவர் சொன்னார், வெளி வேடக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, விரியன் பாம்பு குட்டிகளை என்று சொன்னார். அப்படி என்றால் விரியன் பாம்பு குட்டி, அப்போ அந்த விரியன் பாம்பு குட்டிகிட்ட போயிட்டு நீங்கள் கடி வாங்கி சாக வேண்டுமா? நீங்களே முடிவு செய்யலாம். மூன்றாவது, அந்த பொய்யர்கள் திருமணத்தை தடை செய்தார்கள், சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். இல்லை இதிலெல்லாம் நாம் ஒரு சில காரியங்கள் இருக்கின்றன, இன்றும் தமிழகத்தில் இருக்கின்றது, இந்தியாவிலும் இருக்கின்றது. சடங்கு வீட்டில் சாப்பிட மாட்டோம், இறந்து போன வீட்டில் சாப்பிட மாட்டோம், அப்புறம் ஏதேதோ ஒரு சில வீடுகளில் நம்ம சாப்பிட மாட்டோம், இல்லை அந்த வீட்டில் போக மாட்டோம். கேட்டால் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க, ஜோசியக்காரன் சொன்னால், அவன் சொன்னான், இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இவர்கள் தவிர்க்க சொல்வார்கள். அதை நீங்கள் செய்யக்கூடாது. கடவுள் படைத்த அனைத்தும் நல்லது. ஆண்டவருக்குள்ளாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நன்றி உணர்வுடன் நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எதையுமே விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார். ஸோ நீங்கள் வந்து இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்து புலால் கழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும், விச் மீன்ஸ் இறைச்சி உண்ணக்கூடாது என்று இருக்கும். நமக்கு வந்து இந்த 40 நாளில் வந்து இறைச்சி உண்ணக்கூடாது என்று இருக்கும் தவக்காலத்தில். ஆனால் நீங்கள் உண்ணலாம், தவறில்லை. ஆனால் வந்து உங்களது விருப்பம், ஆனால் உண்ணக்கூடாது என்று சட்டமெலாம் கிடையாது, நீங்கள் உண்ணலாம் ஆனால் தவறில்லை, ஆனால் உங்களது விருப்பம். அதுபோல் வந்து வேறு முஸ்லீம்ஸ் இதிலெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 40 டேஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில உணவு பழக்கங்கள், இது நமக்கு வந்து திருச்சபை ஏற்படுத்தி கொடுத்த சட்டங்கள், ஆனால் வந்து கட்டாயப்படுத்துகிற சட்டங்கள் கிடையாது இல்லையா? ஆனால் நாம் இந்த விழா வீட்டில் தீட்டு வந்துடும், அது வந்துடும், அவன் சொன்னான், இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி, உனக்கு வந்து செவ்வாய் தோஷம், நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, உனக்கு வந்து நாகதோஷம், நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் விளக்கி வைக்கின்றார்கள். இது அனைத்தும் மூட நம்பிக்கை. இது அனைத்தையும் நீங்கள் விளக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி வீட்டில் போய் நீங்கள் சாப்பிட வேண்டியதை தவிர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் சாப்பிடலாம், நன்றி உணர்வோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது ஆண்டவருக்குள்ளாக ஒரு நல்ல தன்மையை பெற்றுத்தரும். ஏனெனில் கடவுளின் வார்த்தை நமது மன்றாட்டும் அதை தூயதாக்கும். ஒருவேளை அது தீட்டாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தை, அதாவது ஆண்டவர் சொல்லிவிட்டார் இல்லையா, கடவுளுடைய வார்த்தையும் நமது மன்றாட்டும், நமது மன்றாட்டு அது தூய்மையாக்கும் என்று ஒரே அடியா போடவில்லை. கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டும், ஆக நமது மன்றாட்டு இல்லைனா கூட பரவாயில்லை, கடவுளின் வார்த்தை அதை ஆல்ரெடி தூய்மையாகத்தான் வைத்திருக்கின்றது. அதில் எந்தவித தீட்டும் கிடையாது. இனிமேலாவது அங்கே இங்கே, அதாவது இளவு வீட்டுக்கு போகிறது, சடங்கு வீட்டுக்கு போகிறது, நாங்கள் சாப்பிட மாட்டேன், போக மாட்டேன், அந்த பழக்கத்தெல்லாம் விட்டொழித்து நீங்கள் உங்களது வாழ்வை மாற்றி கடவுளுக்குள்ளாக நீங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார், நீங்களும் அப்படி முதல்ல காண்றீங்களா அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் இருத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக 1 தீமோத்தேயு அதிகாரம் 6:3-5, மாற்று கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய போதனைக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடம் சீரழிந்த மானத்தை
கொண்டவர்களிடமும் இவை காணப்படுகின்றன. என்ன சொல்ல வருகின்றது இந்த இறை வார்த்தை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மூட நம்பிக்கை கொண்டு பல தெய்வங்களை இல்லாத ஒன்றை இருக்கின்றது என்று நம்பிக்கொண்டு இருப்பவர்கள் எப்படி மாற்றுக் கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அளம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பட்டதற்குரிய போதனைகளும் ஒத்து போகாதவர்கள், அவர்கள் இந்த கட்டளைகளுக்கெல்லாம் ஒத்துப்போக மாட்டார்கள், இந்த இறை அன்பிற்குள் அவர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள், அவர்களுக்கு தேவை ஜாதி 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 இவ்வளவுதான் அவர்களுக்கு தேவை, அவர்களுக்கு தேவை தற்பெருமை கொண்டவர்கள், தற்பெருமை தான் அவர்களுக்கு ஒன்று, வேற ஒண்ணுமே கிடையாது. ஜாதி என்று சொல்பவன் தற்பெருமை மட்டுமே அடைத்து கொண்டிருப்பான், என் ஜாதிடா நான்டா அப்படிதான் சொல்லி கொண்டிருப்பான். ஒன்றும் தெரியாதவர்கள், அந்த ஜாதியை விட்டு அவர்களை வெளியே எடுத்து விட்டால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. எதை எடுத்தாலும் அந்த ஜாதியை வைத்து பேசுவார்களே தவிர ஒண்ணுமே தெரியாது. விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், உண்மையாக ஜாதியும் பேசுவதில் அவர்கள் பைத்தியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய ஜாதி பெரிதென்று பேசி கொண்டிருப்பார்கள், ஜாதி 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 அதை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருப்பார்கள். தற்பெருமை கொண்டு அதை பற்றி சொற்போர்களிலும் உனது ஜாதி கீழ்த்தனமானது, நீ கீழ்த்தனமானவன், நான் இந்த ஜாதியில மேல்தனமானவன் என்று தன்னை பற்றி பெருமை பேசி கொண்டு விவாதங்களில் ஈடுபட்டு அதிலேயே பைத்தியமாக இருப்பார்கள். அதனால் பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிச்சல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் இவை அனைத்தும் எவன் ஜாதியை ஏற்றுக்கொண்டு, ஜாதி என்கின்ற மூட நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு இத்தனையும் இருக்கின்றது. நீங்கள் ஜாதி என்கின்ற ஒன்றை எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் தருகின்ற சரியான செருப்படியாக இந்த இறைவார்த்தைகள் அமைகின்றன. ஜாதின்னு எடுக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரினால் படைக்கப்பட்ட தூய்மையான மக்களினத்தார், உங்களை இந்த ஜாதி என்று அந்த ஜாதி என்று ஆண்டவர் எப்பொழுதும் ஒருபோதும் பிரித்ததில்லை. அப்படி இருக்க ஜாதி எங்கிருந்து உங்களுக்கு வந்துச்சு? ஜாதி ஜாதின்னு சொல்லி நீங்கள் எதை சாதித்தீர்கள், என்ன சாதிக்க போகின்றீர்கள்? கடவுள் உங்களை நரகத்தில் போட போறது நிச்சயம். நீங்கள் இதற்கும் மேலும் எனக்கு ஜாதி முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கேடு. ஆண்டவர் உங்களை தீர்ப்பு நாளில் உங்களை கேள்வி கேட்கும் பொழுது உங்களது ஜாதி வந்து உங்களை வந்து ஒன்றும் காப்பாற்ற போறதில்லை. ஜாதி ஜாதின்னு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, வந்து உங்களை ஒன்றும் பிடிக்காதாங்க, பார்க்கலாம் எது பிடிக்குதுன்னு. அடுத்ததாக திருவழிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 22:11 எட்டிலிருந்து 11, யோவானாகிய நானே இவற்றையெல்லாம் கண்டேன் கேட்டேன், அப்பொழுது இவற்றை எனக்கு காட்டிய வானதூதரை வணங்கும் பொருட்டு அவருடைய காலடியில் விழுந்தேன். அவரோ என்னிடம், வேண்டாம், உனக்கும் இறை வாக்கினர்களான உன் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நூலில் உள்ள வாக்குகளை கடைபிடிப்போருக்கும் நான் உடன் பணியாளனே, கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார். அவர் தொடர்ந்து என்னிடம் பின்வருமாறு கூறினார், இந்த நூலில் உள்ள இறை வாக்குகளை முத்திரையிட்டு வைக்காதே, இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது, இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும், இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும், தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். இங்க யோவான் திருவழிப்பாடு அந்த வெளிப்பாடு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் காண்கின்றார், இதையெல்லாம் அவர்தான் கேட்கின்றார். அப்போ அவர் என்ன பண்றாருனா, அதை எல்லாம் காட்டியா கூட இருந்து அந்த வானதூதரை வணங்குற விதமாக அவரது காலடியில் விழுகின்றார். அப்பொழுது அதை உடனே தடுத்து நிறுத்தி வானதூதர் என்ன சொல்றாரு, ஐயோ என்ன எங்கிட்ட காலில் விழுகாத, இறைவாக்கினர்களும் உண்மை போல இருந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னன்னா, இந்த நூலில் உள்ள இல்லை இறை வாக்குகளை கடைபிடிப்பவர்களுக்கும் நான் உடன் பணியாளனே. அப்போ அவர்களும் கூட நமக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அவர்கள் உடன் பணியாளர்களே. ஸோ உடன் பணியாளர்கள் மட்டுமே. அப்போ அவரே சொல்றாரு, நீ கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும், என்னை அல்ல. இல்லை ஆக அவரை வணங்க விடவே இல்லை. வானதூதராக இருந்தும் கூட அவர் ஆண்டவரை வணங்க சொன்னார். நாம உடனே வந்து பிற சபையார்கள் இதை கேட்டோடனே உடனே வந்து நீங்கள் மிக்கேல் அதிதூதரை வந்து வணங்குறீங்களே, நாம வந்து வணக்கம் செலுத்துகின்றோமே தவிர நாம் தொழுவது அல்ல, வணக்கம் செலுத்துகின்றோம். அவர் மூலமாக நமது ஜபங்களை ஆண்டவர்களிடம் கொண்டு செல்ல தான் நாம் முயற்சிக்கின்றோமே தவிர அவருக்குன்னு தனிப்படையான எந்தவித புகழ்பாக்களும் நாம் உரைப்பதில்லை.
அவரை கடவுள்தான் என்று நாம் என்றும் உரைப்பதில்லை. நமக்கு கடவுள் மேலாக இருக்கின்றார். நம்மிடம் நம்ம நேர்மையாளர்களாக இல்லாத ஒரு காரணத்தினால், நம் மீது பாவக்கரைகள் பட்டிருக்கின்ற காரணத்தினால் நம்மளால் கடவுள்கிட்ட போக முடியாது. நமது ஜபம் கடவுள்கிட்ட போகாது. மாறாக இந்த மாதிரி மீடியேட்டர்ஸை வச்சுருக்கோம் இடையில, அன்னி மரியாள், வானதூதர்கள், புனிதர்கள் அப்படின்னு சொல்லி. அதனால தான் நாம் இப்படியெல்லாம் போகிறோம். அதனால் அவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் மனம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு வானதூதர் சொல்கிறாரு, இந்த நூலில் உரையில் உள்ள இறைவாக்குகளை வந்து நீ மூடி முத்தையிட்டு வைக்காத. எல்லாரும் இதை படிக்கட்டும். தீமை செய்கிறவர் தீமை செய்யறட்டே இருக்கட்டும். ஏன்னா காலம் நெருங்கி வந்து விட்டது. இரண்டாம் வருகைக்கான காலம், உலக முடிவுக்கான காலம் வந்து விட்டது. அப்போது தீமை செய்வோர் தீமை செய்து கொண்டே இருக்கட்டும், இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை சென்று கொண்டு இருக்கட்டும், தூய்மை செய்வோர் தூய்மை செய்து கொண்டே இருக்கட்டும். இல்லை, அப்போது எல்லாரும் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதை அதை அவரவர் செய்து கொண்டிருக்கட்டும். ஆனால் ஆண்டவரின் காலம் வருகின்ற காலம் வந்துவிட்டது. அவர்கள் அதற்கான தண்டனை தீர்ப்பை அடைவார்கள், அதற்கான கைமாறு பெறுவார்கள். தீமை செய்வோர் எவ்வளவு சொன்னாலும் தீமை தான் நான் செய்வேன் செய்யணும்னா செய்யட்டும். அதான் இதுக்கு அர்த்தம். மனம் மாறினார்கள் என்றால் அங்கு அவர்கள் பேர் பெற்றவர்கள் ஆகின்றார்கள். இழுக்கானவற்றை செய்வோர்கள் நீங்கள் இழுக்கானவற்றை செய்கின்றீர்கள் என்று எடுத்து சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு நல்ல வழி மாறுகின்றார்கள் என்றால் அவர்கள் பேர் பெற்றவர்கள். இல்லை என்றால் அவர்கள் இழுக்கானவற்றை செய்து கொண்டிருக்கட்டும். தூய்மை செய்வோர் மேலும் மேலும் தூய்மையானவற்றை செய்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கட்டும் என்ற அந்த வானதூதர் இவருடன் உரையாடுகின்றார். அதை நாம இந்த நூல் வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரிகின்றது. இப்போ மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இல்லை, எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது, எந்த பொருளையும் கும்பிடக்கூடாது, எந்த இதையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம எதெல்லாம் பெருசு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ இப்போ அதெல்லாம் வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் இப்போ எந்த விதத்தில் இது தவறு? இவ்வளோ காலமாக வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி தான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கோம். ஓகே, ஆனால் இப்பொழுது அது தவறு, அது எந்த விதத்தில் தவறு, அதை ஏன் செய்யக்கூடாது, அதை ஏன் வந்து நாம் அதை விட்டு வெளியே வரணும், அதை விட்டு எதற்காக நாம் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதையெல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டேன். இதற்கும் மேலும் நீங்கள் வந்து தீட்டு பார்க்கறது, ஜாதி பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது இப்படி அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் நரகத்தில் போடுவது உறுதி. உங்களது ஆன்மா நிம்மதியாக இருக்காது. இந்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்காது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நாம் அந்த வாழ்க்கைக்குள்ளாக திரும்பி செல்லாமல் இருக்கிறதுக்காக நாம் தினந்தோறும் ஜெபிப்போம், இந்த ஜெபத்தையும் ஏறெடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, மூட நம்பிக்கை மற்றும் போலி வழிபாடு செய்யும் சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவியும். நான் உம்மையே தொழுது வணங்குகின்றேன். நான் ஒருபோதும் உம்மை பிரிய விடாதேயும். உண்மையான உம்மை அறிந்து நடக்கும் ஞானத்தை அருளும். ஆமேன். ஆண்டவரே அனைத்திற்கும் உண்மையாக இருக்கின்றார். ஆண்டவரே அனைத்தையும் படைத்தவர். அவரை தவிர வேறு எதுவும் இல்லை. மூட நம்பிக்கைகள் இடையில் வந்தவை, மூட நம்பிக்கைகள் சாத்தானில் விதைக்கப்பட்டவை. ஆகையால் அவை அனைத்திலுமிருந்தும் நாம் விலகி இருக்க ஆண்டவரின் ஞானத்தை கேட்போம், தூய ஆவியின் வழிநடத்துதலை கேட்போம். எப்பொழுதும் நமக்கு வான தூதர்கள் நம்முடனே இருப்பார்கள். ஆண்டவர் நம்முடனே நடந்து நமக்கு சொல்படி நம்மளை வழி நடத்துவார். அதை நம்ம கேட்கறதுக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். நமது செவிகளை நாம் திறந்து வைத்திருக்க வேண்டும். மேலும் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம், எல்லா ஆன்மக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். யாரும் நினையாத ஆன்மக்கள் மற்றும் முத்திரஸ்தலத்தில் உள்ள ஆன்மக்களுக்காக நாம் நன்றி கூறி ஜெபிக்க வேண்டும். மேலும் உலக காரியங்கள் அனைத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும். உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள், தொற்று நோய்கள், அரசியல் சூழ்நிலைகள், அரசியல் நல்ல ஒரு அரசியல் வடிவதற்காக அட்லீஸ்ட் ஜெபிக்கலாம். உலகம் முடிவாக இருந்தாலும் சரி, ரெண்டு நாள் மூணு நாளாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர்கிட்ட நாடு இருக்கட்டும். இல்லை, அந்த மாதிரி நாம் ஜெபிப்போம். மேலும் அது இறைவனின் சித்தம் எப்படியோ அப்படியே நிறைவேறட்டும் என்றும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரிடம் நன்றி கூறி நாம் எப்பொழுதும் ஜெபிப்போம். ஆமேன். ஹல்லேலூயா.